24 ஐபிஎல் அதாவது மினி ஆக்ஷனில் நம்ம ஹர்திக் பாண்டியா மிட் விண்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு பெரிய ட்ரெண்டை உருவாக்கி விட்டார் என்றே சொல்லாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அதாவது என்ன சொல்கிறது, குஜராத் டீம் கேப்டனாக இருந்தார், பட் எம்ஐ டீம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்ததுனால போங்கடா நீங்களும் உங்கள் குஜராத் டீமுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டார்னு வைங்களேன், மீண்டும் தாய் வீட்டுக்கே திரும்பிட்டார். இதை வந்துட்டு இப்போ எல்லா பிளேயர்களுமே ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேவா. இந்த நிலையில் சிஎஸ்கே 8 கோடி பிளேயரை விட்டு கிட்டத்தட்ட 3 பிளேயரை சற்று முன் பிக் பண்ணியிருக்கிறதா ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குங்க. அதிகாரப்பூர்வமான அப்டேட் என்றே சொல்லலாம். தோனி எது பண்ணாலும் பின்னாடி 1001 அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. இவரை போன இயரே இவருக்கும் தோனிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துக்கிட்டே இருந்ததுங்க அவுட்ஃபீல்டில், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மொயின் அலியை வந்துட்டு தோனிக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக சோம்பேறித்தனமாக இருந்தார், பேட்டிங்கும் அவுட் ஆஃப் ஆர்மு அண்டு என்ன சொல்கிறது ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சதப்பிக்கிட்டு இருந்தார். பவுலிங்கும் சில மேட்சுகளில் அவருக்கு கொடுக்கல ஓவர் ஸ்பெல் இருந்துமே ஓகேவா. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட்டை அவ்வளோ மெத்தனமாக எடுத்திருப்பார் 23 ஐபிஎல்ல, கோவப்பட்டிருப்பார் ஓகேவா. மொயின் அலிக்கு நேரவே கோவப்பட்டிருப்பாருங்க, அடிக்காத குறை தான் அந்த சீனை நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்க கூடும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹர்திக் பாண்டியா தியரி சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் எப்படி இந்த 24 ஆக்ஷனில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினாரோ அப்படி தான் இப்போ எல்லா பிளேயர்களுமே வந்துட்டு சிஎஸ்கே டீமாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதாவது மொயின் அலியை ரிலீஸ் பண்ணிவிட்டு 3 பிளேயர் ஆப்ஷனில் வந்திருக்காங்க. அதாவது ரிங்கு சிங் வந்துட்டு சென்னை டீம் அப்ரோச் பண்ணியிருக்காருங்க மிட் விண்டோவில், அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் குருணால் பாண்டியா அண்டு இன்னொரு பிளேயர் யாருனா வாஷிங்டன் சுந்தர், அதாவது எஸ்ஆர்ஹெச் டீமே மொயினலியை வெளியே விடுற மாதிரி இருக்குங்க சிஎஸ்கே. அவரை விட்டிங்கன்னா மொயினலியை எங்களுக்கு கொடுங்க அண்டு நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை எடுத்துக்கங்கன்னு பிக் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவோட முதல் ஆப்ஷனாக இது இருக்குங்க. செகண்ட் ஆப்ஷனாக குருணால் பாண்டியா எல்ஏஜி டீம்லேருந்து நான் வெளியே வரேன், அதாவது சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணுறேன், மொயினலி கூட அங்கே போட்டோம். இந்த பேச்சுவார்த்தை செகண்ட் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, இது செகண்ட் ஆப்ஷனல். மூணாவது வந்துட்டு ரிங்கு சிங் சிஎஸ்கே டீமில் வந்து ப்ளே பண்ணணும்னு அவருக்கு மிகப்பெரிய விருப்பம். சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டே அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பிளேயர் ஆப்ஷனில் இருந்தாலும் நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்னங்க சொல்கிறது கிளிக் ஆகிற மாதிரி இருக்காமல் ஹிந்தி ஊடகங்களில் போய்கிட்டு இருக்கிற தகவல் தாங்க. முதல் ஆப்ஷன் அப்படி இல்லைனா செகண்ட் ஆப்ஷன், அதாவது மொயினலியை எஸ்ஆர்ஹெச் டீமில் விட்டுட்டு எஸ்ஆர்ஹெச் டீம் அப்படி இல்லைனா எல்ஏஜி டீம், இந்த ரெண்டு டீமுக்கு அவரை கைமாற்றி விட்டுட்டு லோக்கலாக சொல்ல போனால் மிட் விண்டோ மெத்தட் படி ஒன்று வாஷிங்டன் சுந்தர், அப்படி இல்லைனா என்னங்க சொல்கிறது குருணால் பாண்டியா சென்னை டீமில் விளையாட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது 24 ஐபிஎல்ல என்று ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குங்க. ரிங்கு சிங்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, பட் என்னென்னா நமக்கு மணி மிகப்பெரிய லெவலில் கம்மியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு 13 கோடி கிட்ட கேட்டிருக்காரு ஓகேவா, 13 கோடிக்கு நான் சென்னை டீமில் வந்து விளையாட தயார்னு. ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மிகப்பெரிய லெவலில் ஹைப் ஏற்றிட்டார்னு வைங்களேன். அண்ட் சேம் டைம் இந்த ரீசனால் அது ஏன்னா நம்ம பேட் கமின்ஸ் எடுக்க போகிறோம், மேலும் சில பிளேயர்களை சிஎஸ்கே எடுக்க போகிறாங்க, அதனால் நமக்கு மணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த நிலையில் வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைனா அதாவது குருணால் பாண்டியா, இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சிஎஸ்கே பிக் பண்ண போகிறாங்க, குருணால் பாண்டியா அண்டு என்னங்க சொல்கிறது வாஷிங்டன் சுந்தர். மொயின் அலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை ட்ரேட் பண்ணால் பெஸ்ட்டாக பெட்டராக இருக்கும் 24 ஐபிஎல், உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.